என்ன இருக்கு 33 கண்ணா கண்ணானு ஓடுற தூரம் இப்ப பண்ணா பண்ணானு ஓடுது இருப்பதை கண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி உறுப்பு போன்ற உன் கரத்தை எடுத்து ஓங்கி நிற்பவன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மீது அனைவரும் என கரவுளி மீன் வேற கர மாவுளா வேற கருப்பு மாவுளா வேற கண்ணு மாவுளா வேற தடியன் வேற பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் எல்லாரும் ஊழி 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 மீன்மே ஒரு இடங்களில் போன் மூலியமாக சொல்கிறாங்க புறப்புலையே வேற வேறையாக பிறந்திருக்கு நம்ம பார்க்குறதுக்கு வேணால் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் பகுதியில் இந்த மீன் தாங்க கரவுளி மீன்
எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல கூடுதலான ரேட்டு, ரெண்டு மூணு வகை சிங்கி இருந்தாலும் மற்றதெல்லாம் குறை, அதுலேயும் உயிர் சிங்கிக்கு அதிகமான ரேட்டுங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சாலும் எப்பவுமே வந்துக்கிட்டு அரை கிலோவுக்கு மேற்பட்ட பீஸுகளுக்கு ரேட்டு கூட, அதே மாதிரி ரெண்டு கிலோவுக்கு குறையாக உள்ள பீஸ் வரதான் இருக்குன்னு. கால்கை ஒடிஞ்சா ரெண்டு எண்ணத்தில் ரொம்ப சூப்பராக முளைக்குங்க, ஒன்று நண்டு ஒன்று சிங்கிறாள், இந்த ரெண்டு இனங்களில் தான் வந்துக்கிட்டு கால்கை போயிட்டுனா முளைக்கிற இனம். நன்றி. மக்கள் தொழில் பார்க்குற இடத்துல வந்துக்கிட்டு ரொம்ப ஆபத்துக்குரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாம், இது வந்து ரொம்ப டேமேஜான இடம். இது வந்து எப்படி இருக்குன்னா பாசி பிடிச்சிருது இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டு. மக்களுடைய விஷயம் எப்படி இருக்குன்னா டெய்லி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இதில் வலிக்கி விழுந்துறாங்க. திடீர்னு தலையில் அடிச்சிட்டுனா வச்சுக்கிறீங்களேன், பல்வேறு பிரச்சனைக்கு உள்ளாகிறது. இது மக்களுடைய பிரச்சனையாக இருக்குது, இதை கொஞ்சம் நன்கு நீங்கள் அரசு மத்தியில் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். பாசி என்ன வைக்கியா? சும்மா சும்மா ஆயுது. என்ன இருக்குதா?
கண்ணா கண்ணான்னு ஓடுறது கூட இப்ப பண்ணா பண்ணான்னு ஓடுது. காரக்கல்ல நிறைய கார வகைகள் இருக்கும், அது ரெகுலரா வரக்கூடிய மீன். இது எப்பவாவது ஒரு நேரம் தாங்க வரும், அதுவும் ஆழ்கடல் பகுதியில். சும்மா செமையா இருக்குங்க, பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்கி சாப்பிடுங்க.